செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் பாலை நடனத்தை இணைத்து நடன கலைஞர்கள் ஒருவர் தலைமீது ஒருவர் நின்றபடி நடந்து காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். பாலை நடனம் ஒரு வகை கலை என்றால் குட்டிக்கரணங்கள் அடிப்பது, கம்பி மேல் நடப்பது ஆகியவை வேறு வகையான கலையாகும். இந்த இரண்டு கலைகளையும் இணைத்து பாலை நடனமாடியபடியே குட்டிக்கரணம் அடித்து சீன கலைஞர்கள் நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தன. ஒரு ஆணின் தலை மீது பெண் நின்றபடி நடப்பது, அப்படியே வானத்தில் தாவி பாய்ந்து கீழே மிதந்தபடி வந்து நிற்பது ஆகிய சாகச வித்தைகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கால்களின் விரல் நுனியில் கம்பி மேல் காற்றில் மிதந்து வரும் காகித பூ போல் அழகாய் நடப்பது என்று அவர்கள் செய்து காட்டும் விதைகள் மெய்சிலிர்க்க வைக்கின்றன. மேலும் இந்த நடனத்திற்குள் அவர்கள் காதல் கதை ஒன்றையும் சொல்லி முடித்து விடுகிறார்கள். மீண்டும் முக்கிய செய்திகள். சில்லறை வர்த்தகத்தில் 51% வெளிநாட்டு முதலீட்டுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழகத்தில் பால் மற்றும் பேருந்து கட்டண உயர்வை தொடர்ந்து மின்சார கட்டணம் உயர்கிறது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. மும்பை தாக்குதலின் 3வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தீவிரவாத அச்சுறுத்தலால் மும்பை உட்பட நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்கள் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் குமரி அருகே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்துள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.